ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் Business செய்யலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட் கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு இந்த கான்செப்ட் பத்தி எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலோடைய யூனிக்னஸே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் நமக்கு தேவை பிஸ்னஸ் தான் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தானங்க ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பிஸ்னஸ் தான் ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ பிஸ்னஸ் அப்படின்றத கான்செப்ட் வந்துட்ட பிறகு இதெல்லாம் செய்யலாமா இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத நான் ரிசர்ச் பண்ண நான் கேள்விப்பட்ட நான் செஞ்ச நான் பார்த்த பிஸ்னஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயும் எதாவது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கண்டிப்பா நான் என் சைடுல ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்க சைட்க்கு நான் கொண்டு வருவேன் எல்லாரும் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதோட எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்றது கேட்கறதுனாலதான் அப்ராக்சிமேட்டான கல்குலேஷன் கொடுக்குறேன் இந்த அளவுக்கு வரைக்கும் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் இந்த அளவுக்கு வரைக்கும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சோ ஓகே அதெல்லாம் விட்டுடலாம் இனி கான்செப்ட் குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை டைமாக பாக்குறீங்க அப்படின்னா கீழ தடி ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் லைக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா வந்துரும் கண்டிப்பா லைக்கும் ஷேரும் இந்த வீடியோக்கு பண்ணிடுங்க இன்னைக்கு என்ன கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஷிப்பிங்ல கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த கண்டெய்னர்ஸை ரெண்ட்டுக்கோ லீஸ்க்கோ விடலாமா அப்படி விட்டா ப்ராஃபிட்டா இந்த டைம்ல இதை பேசலாமா அப்படின்லாம் நான் யோசிக்கல ஏன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றது எப்பயுமே நடந்துட்டு இருக்கிறது இம்போர்ட்ன்றது எப்பயுமே நடந்துட்டு இதுக்கு யாருமே தடை போட முடியாது இதுக்கு தடை போட்டாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியோட எக்கானமி லெவலே வந்து டிகிரீஸ் ஆயிடும் டிப் ஆயிடும் ஸோ கண்டிப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு இருந்தே ஆகணும் இந்தியால கண்டிப்பா ரொம்ப போயிட்டு இருக்கு அப்படி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் இருக்கணும் இல்லைங்களா ஏதாவது ஒரு டப்பாக தானே அதில் பொருளை போட்டு அனுப்ப முடியும் அதுதானே எக்ஸ்போர்ட் ஏதாவது ஒரு டப்பா வச்சு தானே ஒரு பொருள் வரணும் அதுதானே இம்போர்ட் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்துட்டு கண்டெய்னர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது டுவெண்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஒன் ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த கண்டெய்னரை வந்து நம்மளோட பர்பஸ்க்காக ஓனாக வாங்கி அதை ரெண்ட்டுக்கும் லீஸ்க்கும் நம்ம வந்து ஷிப்பிங் கம்பெனிஸ்கிட்ட விடலாம் இது யார்கிட்ட விடுறது நான் வந்து ஒரு மூணு கம்பெனியோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தரேன் அவங்க வாங்கி இருந்து கண்டெய்னர் லீஸ்க்கு விட்டு மந்த்லி இன்கம் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்கள் சைட்லேருந்து ப்ளீஸ் நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் நான் வந்து கொடுக்குற ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒர்க் பண்ணும் ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து தான் நான் ஒர்க் பண்ணி கான்செப்ட் எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட பணத்தை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும் நீங்களும் ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த இனிஷியல் அமௌண்ட்டும் பே பண்ணாமல் இப்போ இந்த மூணு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக கண்டெய்னர் வந்து ரெண்ட் விடுறதுனா என்ன லீஸ் விடுறதா என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓனாக வாங்கி இந்த மாதிரி கூட்ஸ் ஏற்றுமதியும் இறக்குமதியும் பண்றதுக்கு நம்ம வந்து ஷிப்பிங் ஏஜென்சி இந்த மாதிரி தனியாவே இருப்பாங்க அந்த கண்டெய்னரை வாங்கி சேல்ஸ் பண்றதுக்கு அதாவது வந்து லீஸ்க்கு விடுறதுக்கு ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கோங்க ஒரு மெடிசன் சப்ளை பண்ற கம்பெனி அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னரில் ஒரு ஒரு மா நாளைக்கே அப்படின்னா ஒரு நூறு இரநூறு கண்டெய்னரில் மெடிசன்ஸ் போகணும் உங்களுக்கு அப்படின்ற பட்சத்துல முப்பது நாளும் போதுன்னா அப்ப நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு நூறு கண்டெய்னர் முப்பது நாளுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு ஒரு கண்டெய்னரோடைய ஆக்சுவல் நியூவா ஒரு கண்டெய்னர் வாங்கணும்னா நம்ம மூணுலேருந்து இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வைக்கணும் சோ அவ்வளோ காசு வைக்கிறோம் அப்படின்னும் போது அதை வந்து அவங்களால ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு நூறு கண்டெய்னர் அப்படின்றத பண்ண முடியுமா அது போய் சேர்ந்து சேர்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் ஆகும் ஆனால் டெய்லி கண்டெய்னர்ஸ் மூவ் ஆகணும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கண்டெய்னர் அந்த கம்பெனி வாங்கி வச்சுக்க முடியுமா அது பாசிபிள் கிடையாது இல்லைங்களா அப்போ என்ன எடுப்பாங்கன்னா அவங்க ரெண்டல் அப்படி இல்லைனா லீஸ் எடுப்பாங்க இப்போ மெடிசின் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாங் டைமாக வந்து அவங்களாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு சொல்லிட்டு யூஎஸ்லேயோ யூகேலையோ ஜப்பான்லேயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலயோ அக்ரிமெண்ட் பத்து பதினஞ்சு வருஷம் அவங்க சப்ளை பண்ணி தான் பண்ணிதான் அப்போ உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடும் போது அக்ரிமெண்ட் அவங்க போட்டுப்பாங்க ஏன் ஃபைவ் இயர்ஸ் சொல்றேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னோட லைஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமமே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் வரும் அதுக்கு அப்புறம் தான் கேபின்ஸ்லாம் ரெடி பண்ண சேல்ஸ் பண்ணலாம் கொடுத்துருவாங்க பாருங்க யூஸ்டு கண்டெய்னர்ஸும் இதுல வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ல என்ன ஒரு எதாவது தொலை இருக்கு ஹோல்ஸ் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மேல ஷிப்பிங் அப்படின்றது நம்ம கடல்ல டிராவல் பண்ணக்கூடியது நம்மளோட ப்ராடக்ட சேஃபா கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்றதுதான் எப்படி இருக்கணும் தரமா போகிறதுக்கு உங்களோட கண்டெய்னர் தான் ஒரு கூடக்குள்ள சாப்பாடு வச்சு கொண்டு போறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்ல அந்த டிஃபன் பாக்ஸும் அந்த கூடையே நல்லா இருந்தா தான் உள்ள இருக்க சாதம் நல்லா இல்லைங்களா சேம் தான் கண்டெய்னர் அப்ப அந்த கண்டெய்னர் தரமா பார்த்து வாங்கணும் யூஸ்ல வாங்கினாலும் நம்ம யூஸ்லயும் வாங்கி பண்ணலாம் ஏன்னா புதுசு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா அந்த ரேட் வருதுன்ற பட்சத்தில் யூஸ்ல பாத்தீங்கன்னா எண்பதாயிரூவா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரம் அந்த மாதிரி வருது ஸோ நீங்கள் ஒரு பத்து கண்டெய்னர் வாங்கினா கூட ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா அப்படி வச்சிருவீங்க ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்ட் தராங்க ஸோ அப்படி ரெண்ட் தரும்போது ஒரு மாதத்துக்கு அப்போ எடுத்துக்கோங்க ஒரு பத்து கண்டெய்னர் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ்லேருந்து டூ லேக்ஸ் ஸோ வித்தின் ஒரு டெ டென் மந்த்ஸில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்க முடியும் திருப்பி அந்த சம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்களா இன்னொரு பத்து கண்டெய்னர் வாங்குங்க அந்த மாதிரி பத்து பத்து கண்டெய்னர் நீங்கள் வாங்கும்போது ஒரு ஒரு நேரத்துக்காக அந்த லோன்ஸ் உங்களுக்கு அடைஞ்சிட்டே இருக்கும் உங்களோட கிட்ட கண்டெய்னர் சேர்ந்துட்டே இருக்கும் ஒரு ஐம்பது கண்டெய்னர் நூறு கண்டெய்னர் அப்படின்னு உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா உங்களால மந்த்லி ஒரு டென் லேக் ருபீஸ் கிட்ட தாராளமாக அர்ன் பண்ண முடியும் நிறைய பேர் இதை லீஸ்க்கு தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி லீஸ்க்கு போட்டுள்ள கம்பெனிஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் அப்படின்னா குறைஞ்சது ஒரு டென் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களால் வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஒரு ஒன் ஒரு இன்கம் வந்து ரொட்டேஷன் எடுக்க முடியும் இது பேசிவ் இன்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பேசிவ் என்னென்னு நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் இன்கம் பாட்டுல வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து பேசிவ் இன்கம் இன்சூரன்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது வந்து பேசிவ் இன்கமா கமிஷன் வந்துட்டே இருக்கணும் அதே மாதிரி தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் எவ்வளவு டைம் அது இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு டைம் வரைக்கும் பேசிவ் இன்கம் போயிட்டே இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ்க்கு சேல்ஸ் பண்றது இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக இது எல்லாமே வந்து நம்ம குடுத்துடலாம் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட கண்டெய்னருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ அப்படிதான் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னரோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ரெண்டுத்துக்குமே செம்ம டிமாண்ட் அடுத்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஏதாச்சும் இந்த பிஸ்னஸ்ல இருக்கா நைன்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் யூஸ் ஆகிறது கண்டெய்னர்ஸ் தான் அதனால கண்டிப்பாக கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறச்சல் ஸோ ரிஸ்க் அப்படின்னும் போது நீங்கள் எதை யோசிப்பீங்க என்னோடய கண்டெய்னர் நான் ஆஸ்திரேலியாவுக்கும் சம் கூட்ஸ் அனுப்புகிறேன் ஸோ அந்த மாதிரி கூட்ஸ் அனுப்பும் போது அவங்ககிட்ட போகும்போது என் கண்டெய்னர் வந்து மிஸ் ஆகிடுவான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்சூர் பண்ணுவாங்க உங்க க உங்களோட கண்டெய்னருக்கு உங்ககிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்களா அதாவது நான் வந்தால் வந்துட்டு அந்த ஏஜென்சி அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கண்டெய்னர் கொடுக்குறீங்கன்னா நான் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டுருவேன் உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டெய்னருக்கு இன்ஷுர் பண்ணிடுவேன் செக்யூர்ட் பண்ணிடுவேன் ஏதாவது லாஸ் ஆனால் நான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட லைஃப் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னரோட பிஸ்னஸ் இன் கேஸ் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டேன் அப்போ அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் பா எனக்கு வந்து நீ இருபதாயிரம் தர எனக்கு வெளியே வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தராங்க நான் அங்கே போய் பண்ணிக்கிறேன் பிசினஸ் ஆளை விடு சாமி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்போ என் கண்டெய்னரை கொடுப்பாங்களா அப்படின்ற கொஷின் வரும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ கண்டெய்னர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் டைம் அதாவது உங்களோட லீஸ் நீங்கள் எவ்வளோ வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு டைம் கேட்பாங்க உங்கள் கன்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஏன்னா இன்கேஸ் கூட்ஸ் கூட்ஸ் எதுனா அதில் இருந்தது அப்படின்னா அவங்க அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் டைம் எடுத்துட்டு கன்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு மூணு கம்பெனி ரெஃபரன்ஸ் தரேன்னு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் உங்ககிட்ட இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரே ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் உங்களோட கண்டெய்னரை நீங்க ட்ராக் பண்ண முடியுமா அந்த கண்டெய்னர் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா இப்போ இந்தியால நீங்கள் நீங்க வந்து பார்டர்லேருந்து நீங்கள் நீங்க அனுப்பிட்டீங்க அது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களால வந்து இந்த கண்டெய்னரை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டெய்னர் வந்து இது லீகல் தானா இந்த மாதிரி பிசினஸ் பண்றோம்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் லீகல் அதே போல உங்களோட கண்டெய்னருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க எந்த ஒரு பயமும் வேண்டாம் அதே போல் நீங்கள் கேட்கலாம் ஏதாச்சும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாத என்னோடய கண்டெய்னரில் ஏற்றிடுவாங்களா சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாத ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு என் கண்டெய்னரில் அலோ பண்ண நான் விரும்பலை ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தயவுசெய்து வந்து என் கண்டெய்னரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்துட்டு அந்த பார்ட்டி கிட்ட சொல்லிடலாம் அவங்க வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை உங்களோட கண்டெய்னரில் ஏற்ற மாட்டாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அதாவது இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு நூறு கண்டெய்னர் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் மினிமம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட முடியும் உங்களோட ரிட்டர்ன்ஸ்க்கு ப்ராஃபிட் உங்களுக்கு மந்த்லி கிடைச்சிட்டே தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தியான நெகட்டிவ்ஸ் சோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எல்லா பிசினஸ்லயுமே அட்வான்டேஜ் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் லாஸ் இருக்கும் ஸோ லாஸ் எல்லாம் இல்லாத ஒரு பிஸ்னஸே கிடையாது கண்டிப்பாக லாஸை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் ஆக முடியும் என்னோடய தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் இதை ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே தெளிவாக பிளான் பண்ணி நம்ம இறங்குறோம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதே போல் செக்யூரிட்டி நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஃப்யூச்சர் இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா லாஸ் வராமல் பிஸ்னஸை பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கண்டெய்னர் ஷிப்பிங் கண்டெய்னர்ஸை ரெண்ட் ஆர் லீஸ்க்கு விடுறத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுடைய கருத்து எதுனா இதில் இருக்கும் இல்லைங்களா இதை பற்றி டவுட்ஸ் இருக்கும் இல்லை இப்போ நான் சொல்லாதது ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் மறந்து இருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் அதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்மளோட சேனல் வந்து இன்னொன்று இருக்குது இன்றொரு குறிப்பிட இன்றைக்கி கனடா ஜாப்ஸ் அதை போஸ்ட் பண்ணிக்கணும்னால ஆச்சு அதை பண்ணி நிறைய பேர் அந்த சேனலில் கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு மெயில்ஸ் ஜாப்ஸை பற்றி பண்ணுங்கள் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றதுனால என்னால் அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இன்றைக்கி போட்டிருக்கேன் நீங்கள் யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ